ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட மிக முக்கிய திருத்தலங்களில் ஒன்று தான் திருப்பதி. இது ஆந்திரப்பிரதேசத்தோட தென்கிழக்கு பகுதியில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. திருப்பதி ரொம்ப பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த திருத்தலமாகவும் விளங்கிட்டு இருக்கு. தினைக்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆந்திரப்பிரதேசத்தோட முதலமைச்சராக இருக்கவங்க தான் சந்திரபாபு நாயுடு. இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சியோட தலைவராகவும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரப்பிரதேசத்தோட முதலமைச்சராக நீண்ட நாட்கள் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தாலும் அது சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடு ரீசெண்டாக அவங்க ஃபேமிலியோட திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு, அவங்களோட பையன் நரலோகேஷ், அவங்களோட மனைவி சந்திரபாபு நாயுடோட சம்மதியமான பாலகிருஷ்ணா எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடோட பேரன் நரதேவன்ஸ், இவனுக்கு 3 வயசாகுது. இவனோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் ஃபேமிலியோட சேர்த்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு அவங்களோட பேரனோட பிறந்த நாளை முன்னிட்டு 26 லட்சத்தை காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. அன்னதானம் வழங்கும் திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளையில் தன்னோட பேரனோட பெயர்லே 26 லட்சத்தை காணிக்கையாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்மலாம் பிறந்தநாள் அப்படின்னா கேக் வெட்டி தான் கொண்டாடுவோம். ஆனால் சந்திரபாபு நாயுடு தன்னோட பேரனோட பிறந்தநாளை முன்னிட்டு 26 லட்சம் இந்த மாதிரி பெரிய தொகையை ஒரு அன்னதான அறக்கட்டளைக்கு வழங்கியிருக்காங்க. அன்னதானம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், இது குறித்து சந்திரபாபு நாயுடுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.